வணக்கம் தோழர்களே, நுண்ணறிவு தொடர்பான இன்னும் ஒரு பதிவுடன் மீண்டும் சந்திப்போம். சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவும் ஒரு தோழர்களால் அனுப்பியிருந்த, சரியா, ஒரு ஆள் அனுப்பியிருந்த கணக்கொண்டு தான் எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தா. நான் கணக்கை முதல்ல வாசிக்கிறேன், வாசிச்சுட்டு பிறகு அப்படின்னு சொல்லித்தாரேன். மானிப்பாய் மாம்பழ வியாபாரி ஒருவரிடம் 1100 மாம்பழங்கள் இருந்தன. அவர் அவற்றை 7 நாட்களில் விற்று முடிக்க உத்தேசித்தார். அவர் முதல் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் 1/3 இரண்டாம் நாளும், இரண்டாம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையில் 2/3 மூன்றாம் நாளும், மூன்றாம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையில் 1/4 நான்காம் நாளும், நான்காம் நாள் விற்ற பழங்களில் அரைவாசியை 5ஆம் நாளும், ஐந்தாம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையில் அரைவாசியை 6ஆம் நாளும் விற்றார். அவர் 7ஆம் நாள் எஞ்சியிருந்த 43 பழங்களை விற்றார். சரியா, திரும்ப ஒரு கணக்கு வாசிக்கிறேன் கேளுங்க. மானிப்பாய் மாம்பழ வியாபாரி ஒருவரிடம் 1100 மாம்பழங்கள் இருந்தன. ஒரு வியாபாரிடம் 1100 மாம்பழங்கள். அவர் அவற்றை 7 நாட்களில் விற்று முடிக்க உத்தேசித்தார். 7 நாட்கள்ல அந்த 1100 மாம்பழத்தையும் அவர் விற்றாராம். சரியா, அவர் முதல் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையில் 1/3 இரண்டாம் நாளும். இப்ப எங்களுக்கு முதல் நாள் விற்ற அளவு தெரியாது, ஆனா அந்த அளவில் 1/3 இரண்டாம் நாள் விற்கிறாராம். இரண்டாம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையில் அரைவாசியை 3ஆம் நாளும். சரியா, இப்ப 2ஆம் நாள் விற்கிறார் 1/3 முதல் நாள் விற்றதுல, அதுல அரைவாசிய 3ஆம் நாள் விற்கிறாராம். சரியா, 3ஆம் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கையின் கால்வாசியை 4ஆம் நாளும். இப்ப என்ன நடக்குது, 3ஆம் நாள் விற்ற பழங்களை 4ஆ பிரிச்சு 1 பங்கு 4ஆம் நாள், 4ஆம் நாள் விற்ற பழங்களின் அரைவாசியை 5ஆம் நாள். இப்ப 4ஆம் நாள் விற்ற பழங்கள்ல அரைவாசிய 5ஆம் நாளுக்கு கொண்டாராம். 5ஆம் நாள் விற்ற பழங்களின் அரைவாசியை 6ஆம் நாளும் விற்றார். சரியா, 5ஆம் நாள் விற்ற பழங்களில் சரி பாதி அளவுக்கு 6ஆம் நாள் விற்றாராம். 7ஆம் நாள் மிச்சமிருந்த 43 பழங்களை அவர் விற்றார். இந்த ஒரே ஒரு இடத்துலதான் எண்ணிக்கை கொடுத்திருக்கு, மொத்த பழங்கள் 1100, இறுதி நாள் விற்கப்பட்டது 43, மீதி 1157 பழங்களை அவர் மீதி 6 நாட்களில் விற்றிருக்கின்றார். அப்ப அதை விற்பது அவர் எப்படி விற்றுக்காருன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சமன்பாடு, ஒன்றுல இருந்து எப்படி உருவாகி இருக்கிறது கொடுத்துருக்கார். சரியா, கணக்கு இதுதான் பாருங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா, சரி, இப்ப இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்தா முதல் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. அது தெரியாத ஒரு கணியம் இருக்குமா, ஏன்னா அந்த தெரியாத கணியத்தை நாங்க எப்பவுமே வளமை போல எக்ஸ் என்று எடுப்போம். அப்ப இங்க நாங்க முதல் நாள் விற்ற பழங்களின் எண்ணிக்கை எக்ஸ் ஆக இருக்கும். சரியா, அப்ப நான் கண்டுபிடிக்க போகுது கடைசியில இந்த எக்ஸுக்குரிய பெறுமதி என்னன்றது தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப 2ஆம் நாள் விற்கிறார் முதல் நாள் விற்ற பழங்களில் 1/3 பகுதியை. சரியா, 4-7 நாளையும் நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் இந்த பக்கம். சரியா, இந்த மாதிரி போட்டுட்டு அதை நான் போட்டிருக்கேன். முதல் நாள் அவர் விற்கிறார் எக்ஸ் பழங்கள். சரியா, 2ஆம் நாள் அவர் விற்கிறார். சரியா, 2ஆம் நாள் விற்கிறார் அந்த எக்ஸில் 1/3 பகுதி. அப்ப 1/3 எக்ஸ். 3ஆம் நாள் விற்கிறார் அந்த 2ஆம் நாள் விற்றதில் அரைவாசி. அப்ப அதை நாங்க அரைவாசியால பிடிச்சு எடுத்த மனுஷன் 6/1 பங்கு வருது. 4ஆம் நாள் விற்கிறார் அதில் கால்வாசி. சரியா, அப்ப என்ன நடக்கும், 1/6 கால்வாசி எனும்போது 1 × 1/24 வரும். இது சாதாரண பெருக்கல், 6 × 1 பெருக்கணும், 1 × 4. பிறகு அந்த பங்கில் அரைவாசி. அப்ப என்ன செய்யணும், 1 × 24 அரைவாசியால பெருக்கின மனுஷனா 1 × 48 எக்ஸ். அதுக்கடுத்த நாள் அதிலும் அரைவாசி. அப்ப அந்த 1 × 48 இன்னொரு 6 அரைவாசியால பெருக்கி நம்ம 1 × 96 எக்ஸ். கடைசி நாள் 43. இப்ப எங்களுக்கு எந்தெந்த நாளில் எவ்வளவு விற்றார்கள் என்பதை நாங்களுக்கு தெரியாக்கணியம் ஒன்றுதானே இருக்கு, எக்ஸ். எக்ஸின் அடி நாங்க ஒரு சமன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம். சரியா, இந்த அவ்வளவத்தை மொத்தமாக கூட்டினால் 1100 பழங்கள் வர வேண்டும். சரியா, அதை நாங்க இப்படி சமன்பாட்டுல எழுதலாம். எக்ஸ் ஆக 1/3 எக்ஸ், 1/6 எக்ஸ், 24 × 1 எக்ஸ், 48 × 1 எக்ஸ், 96 × 1 எக்ஸ், கடைசி 43 சமன் 1100. சரியா, இப்ப இந்த சமன்பாட்டை நாங்க தீர்த்தோம் என்று சொன்னா எப்படி தீர்க்குதுன்னு சொல்லி தெரியும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுலயே படிக்கிறது.
1100ல இருந்து நாங்க 43 கழிச்ச மனுஷனா 1057. இப்ப எக்ஸல் உள்ள எல்லாத்தையும் பின்னங்கள்ல உள்ள எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான இலக்கத்தை கொண்டு வருவோம். சரியா போமாசி கண்டு இந்த இடத்துல நாங்க போடுறோம் 96, எல்லாத்தையும் 96 மடங்கா போட்டு கூட்டி எடுக்கும் போது வருது 151 × 96 எக்ஸ். சரியா, இதை நீங்க மேத்ஸ் இது நார்மல் கிரேட் 6-7 உள்ள மேத்ஸ் கூட்டி இந்த எடுக்கல. அப்ப இந்த சமன்பாடு வந்தா 151 × 96 எக்ஸ் சமன் 1157. சரியா, இப்ப இதை நாங்க பிரிச்ச மனுஷன் 1157 தர 96 × 151. இதை நாங்க பிரிச்ச எடுத்த மனுஷனா எக்ஸுக்குரிய பெருமானம் வருது 672. அதாவது முதல் நாள் இவர் விற்ற பழங்களின் எண்ணிக்கை 672 பழங்கள்ன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிடும். இப்ப திருப்பி அந்த சமன்பாட்டை எங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடிச்சுன்னா டோட்டல் 1100 பழங்கள் எங்களுக்கு விடை சரியாக வரும். அதாவது ரெண்டாம் நாள் 672 மூன்றா பிரிச்சு ஒரு பங்கு, அதாவது 224. அடுத்த நாள் அதில் பாதி 112. அடுத்த நாள் இல்லை, அடுத்த நாள் அதில் ஓ ஓ 112. அதுக்கு பிறகு அடுத்த நாள் அதில் காவாசி 28. அதுக்கு பிறகு அதில் பாதி 14. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நாள் அதில் பாதி 7. ஆக கடைசி 7 நாள் 43. மொத்தத்தையும் கூட்டினா 1100 பழங்கள் அண்டு விட வரும். சரியா, அப்ப இதுல அந்த விளங்கிக் கொள்ள வேண்டியதுல கஷ்டமா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், அந்த மேல குறிப்பிட்ட இதுகளை எக்ஸின் அடிப்படையில ஒரு சமன்பாட்டுக்கு கொண்டு வர்றது. பிறகு அந்த அவலாத்தையும் சுருக்கி எக்ஸ் அதுக்குரிய பெருமதி என்னோட கண்டுபிடிச்ச மாட்டா முதல் நாள் விற்ற பழங்கள் வரமாக முதல் நாள் விற்ற பழங்களை கண்டுபிடிச்ச மனுஷனா அதுக்கு பிறகு இதன் பாதி இதன் பாதி இதன் பாதி இதன் பாதி என்று சொல்லி எங்களுக்கு மொத்த கணக்கையும் கண்டுபிடிக்கலாம். சரியா, விட காட்டிடுறா நான் உங்களுக்கு இந்த இருக்கு. சரியா பார்த்துக்கொள்ளுங்க, செய்க வழியோட இருக்கு. மீண்டும் இது போல இன்னும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாபா இந்த மவுஸ்